ஹாய் ஹலோ வியூவர்ஸ், திஸ் இஸ் சத்தீஷ்குமார் ஃப்ரம் மோகன் குமார் நியூஸ். ஸ்டேட்டஸ் பற்றின வீடியோஸ்லாம் நம்ம நிறையா பார்த்துட்ருக்கோம், பேசிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு பணக்காரன் வந்து அவன் ஸ்டேட்டஸை வளர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணுவான், ஒரு லோ கிளாஸ் வந்து தன்னோட ஸ்டேட்டஸ் வளர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதற்கு முன்னே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பணக்காரன் வந்து அவனோட ஸ்டேட்டஸை வளர்த்துக்கிறதுக்கு அவன் எந்த எஃபர்ட்டுமே போடல. ஆக்சுவலாக வந்து அவன் வந்து அவன் ஸ்டேட்டஸை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு ஆக்டிவிட்டீஸில் தான் அவன் வந்து இருக்கானே. என்கிட்ட இவ்வளோ செல்வம் இருக்குது, என்கிட்ட இவ்வளோ வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, என்னை சுற்றி இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, நான் இதை தக்க வச்சுக்கிட்டாவே போதும், நான் வந்து லாஸ் ஆகாமல் ஈக்குவலாக போனாவே எனக்கு போதும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கனால அவன் ஸ்டேட்டஸ் வந்து உயர்ந்துகிட்டே இருக்குது. மேலே வரணும்னு நினைக்கிற ஆட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம பணக்கார மாதிரி ஆகணும்டா, அப்பன மாதிரி ஆகணும்னு சொல்லி நம்மளோட ஸ்டேட்டஸை வந்து நம்ம வளர்ந்துட்டோன்ற ஒரு ஒரு பொய்யான பிம்பத்திலே நம்ம வந்து வளர்ந்துட்டோம். பணக்காரனாகவும் நம்ம வந்து எஃபெக்ட் மேலே போட நம்மளால் மேலே வரவே முடியாது, நம்ம வந்து லோ கிளாஸாக தான் இருப்போம். ஆனால் வந்து நம்ம அத்தியாவசியான தேவைகளே வந்து நம்ம பூர்த்தி பண்ணுறதுக்கே நம்ம கரெக்டாக ஆகிடும், நம்ம மேலே போகிறதுக்கு வழியே இல்லை. ஸோ நீங்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டஸை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு வந்து ஒரு புத்தியான ஒரு செயல் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து அப்படியே இருப்பீங்க அப்படின்ற விஷயம் கிடையாது, நீங்கள் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து சீக்கிரமாக அமையும். தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு மென்டாலிட்டி நமக்கு இருந்தாவே நம்ம மேலே போயிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் பேச வந்தேன். அதாவது பணக்காரன் வந்து ஒன்றுமே பண்ணல, அவன்கிட்ட ஒரு 4-5 பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா அவன் அந்த 4-5 வர பிஸ்னஸ் காசை வச்சு இன்னொரு 4 பிஸ்னஸ் அவன் ஸ்டார்ட் பண்ணவே மாட்டான். இருக்கிற 4 பிஸ்னஸை அப்படியே ஈக்குவலாக அப்படியே சூப்பராக கொண்டு போகலாம், ட்ராவல் பண்ணிட்டு போகலான்னு தான் நினைப்பான். அதே மென்டாலிட்டியில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவன் புத்தியுள்ள செயல். ஸோ அதை கீப்பப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே போல் பல வீடியோக்களை நீங்கள் இந்த சேனலை பார்க்கணும் அப்படின்னா அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.